நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா ஆலப்புழ கடலில் வந்து நான்காம் நாள் மீன் பிடிச்சிட்டு இருந்தப்ப நடந்த ஒரு சம்பவத்தை தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. யாருமே எதிர்பார்க்காத, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வலையை வந்து போட்டோம் கடலை, போட்டுட்டு ஒரு மணி நேரம் வந்து இந்த வலையை வந்து இழுத்துட்டு வந்திருந்தோம். இந்த வலையை பார்த்தீங்கன்னா கடலோட பாட்டம் வந்து ட்ராவல் ஆகும். சரி, நம்ம போட்ட வலையை வந்து எடுத்து பார்ப்போம் என்ன மீன் கிடச்சிருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. இந்த வலை கிட்டக்க வர வரைக்குமே நான் வந்து நம்பலை இந்த வலையில் இவ்வளோ மீன் கிடச்சிருக்கும் அப்படின்னு. அவ்வளோ மீன்கள் வந்து கிடச்சிருந்துச்சு. ஒரே மாதிரியான மீன்கள் வந்து இவ்வளோ கூட்டமாக வந்து கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு. கடலில் போகிற எல்லாருக்குமே வந்து இது வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்த மொமெண்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து கேமரா செட் பண்ணி இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். நான் இந்த வலையில் வந்து இவ்வளோ மீன் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே வந்து எடுத்திருப்பேன், பட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னால் முடிஞ்சு வந்து எடுத்து காட்டியிருக்கேன். பாருங்கள் போட்டில் இருக்க எல்லாரும் எவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்க, என்ன மீன்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு. மக்களை பார்த்தீங்கல்ல, இந்த மீனோட பேர் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மீனோட பேர் வந்து கிளி. நம்ம ஏரியாவில் வந்து இது வந்து கிளின்னு சொல்லுவாங்க. என்னடா மீனுக்கு கிளி அப்படின்னு சொல்கிறேன் கேட்குறாங்கன்னா, என்ன இந்த மீன் வந்து கிளின்னு தான் பேர் வச்சிருக்காங்களா ஏன்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் ஏரியாவில் வந்து கண்டிப்பாக வேறு வேறு பேர்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க, அதை வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரி, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாக்ஸ் கிளி மீன்கள் வந்து கிடச்சிருக்கு. ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 கிலோ வரைக்கும் இருக்கும். அப்படின்னா எவ்வளோ மீன்கள் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து நீங்களே வந்து கணக்கு போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மீன்களை வந்து கிடச்ச அப்புறமா இந்த வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நல்லா வந்து தனி அழகாக பிரித்து எடுத்து, அதாவது சின்ன மீன்கள் இருக்கும், பெரிய மீன்கள் இருக்கும், அப்புறம் சின்ன சின்ன இடையில வந்து குட்டி குட்டி வேறு மீன்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அழகாக வந்து இதை வந்து பிறக்கி இதெல்லாம் அங்கே பாருங்க பாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து அடுக்கி வச்சுட்டு அப்புறம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிப்போம். வாஷ் பண்ணி இதை வந்து நம்மளோட ஸ்டோரில் வந்து வச்சு அழகாக வந்து ஐஸ் போட்டு கரைக்கு வந்து கொண்டு வருவோம். பாருங்கள் எந்த ஒரு கலப்படமும் இல்லாத வந்து ஒரு அழகான ஒரு உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மீன் தான். அந்த மீனை வந்து பிடிக்கிறது பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயந்தான். இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் மூமெண்ட். என்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து என்னோடய மனசை வந்து ஆழமாக வந்து பதிஞ்சிட்டே இருக்கும். தேங்க்யூ.